போட்டி தேர்வு பொறுத்த வரைக்கும் மாவு ஒன்று, பதார்த்தம் தான் வேற. நாடா கொன்றா, காடா கொன்றா, அவதா கொன்றா, மிசையா கொன்றா, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நலனே. சரி, கோச்சிங் சென்டர் போய் படிக்கணுமா, வீட்டில் உட்காந்து படிக்கலாமா, தமிழ் மீடியத்தில் படிக்கலாமா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலாமா, எவ்வளவு நேரம் சார் படிக்கிறது? எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கொஸ்டின். நான் எவ்வளோ நேரம் படிச்சிருக்கேன் நினைக்கிறீங்க? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டித் தேர்வுக்கு வந்து எல்லாருக்கும் வர குழப்பம், தமிழ் மீடியத்தில் படிக்கலாமா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலாமா. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எந்த மொழி உங்களுக்கு வந்து வசதியாக இருக்குமோ, எந்த மொழி உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த எளிமையாக இருக்குமோ, எந்த மொழியில் உங்களால் சரளமாக உரையாட முடியுமோ, சரளமாக உங்களால் எழுத முடியுமோ, ஒரு சிரமம் இல்லாமல் பிழை இல்லாமல் உங்கள் கருத்தை தெரிவிக்க முடியுமோ அந்த மொழியில் எழுதுங்க. தயவு செய்து பெருமைக்கு ஆசைப்பட்டு எறும்பு சுமக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன்னு சொல்லி நிறைய பேர் இங்கிலீஷில் படிப்பாங்க, நாலு வாக்கியம் வந்து முழுசாக எழுத தெரியாது. அதனால் வந்து தமிழ் மொழி உங்களுக்கு வசதியான மொழினா, எல்லாருக்கும் இயல்பாக தாய்மொழி நல்லா இருக்கும். சில பேர் ஆங்கில வழியிலேயே படித்திருந்தா அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்ட்னா அது ஒத்து வரும். எந்த மொழி உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ, எது எளிமையாக இருக்கிறதோ, எது உங்களுக்கு வந்து நடைமுறை உங்கள் கருத்தியலை பதிவு செய்வதற்கு எளிமையாக இருக்கிறதோ அதில் எழுதுங்க. தமிழ் மொழி எனக்கு தெரிஞ்சு 90% மக்களுக்கு வந்து தமிழ் மொழி தாய்மொழி தான் நல்லாயிருக்கும். தாராளமாக எழுதுங்க. இப்போ அதில் சார் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதா தான் மார்க் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நோ, இப்போ சட்டமறுப்பு இயக்கம் இருக்குது, இப்போ வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். அதை வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட் எந்த வருஷம் ஆரம்பிச்சது, எதுக்காக ஆரம்பிச்சது, தண்டி சத்தியாகிரகம்னா என்ன, அதற்கு நிகராக காந்தி ஆரம்பித்த தர்ஷனா சத்தியாகிரகம்னா என்ன, இதோடு தொடர்புடைய வானர சேனா அப்படிங்கிற அமைப்பு என்ன, இதை தொடர்ந்து உருவான வட்டமேஜை மாநாடு என்ன, அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்ன, இதையெல்லாம் கோர்வையாக எழுதுனா எந்த மொழியில் எழுதினா என்ன இருக்கு, தமிழ் மொழியில் எழுதுனா, ஆங்கில மொழியில என்ன, கருத்தை தானே பதிவு செய்ய போகிறோம், விஷயங்கள் தானே இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து நம்முடைய அதாவது நமக்கு விஷயங்கள், நம்மளுடைய வந்து கருத்து, நம்மளுடைய அதாவது கண்டென்ட், ஓகே அது இருக்கணும் இல்லையா. இன்னும் சொல்ல போனால் இந்த கலோக்கியில் சொன்ன சரக்கு விஷயங்கள் இருக்கணும் இல்லையா. அதில் வந்து அது இருந்தால் அவங்க வந்து திருத்துறவங்க மதிப்பிட போகிறாங்க. இந்தந்த விஷயங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் தண்டி சத்தியாகிரகம் படிச்சிருப்போம், அதான் தர்ஷனா சத்தியாகிரகம் தெரியாது, வானர சேனம் தெரியாது. அதற்கு வந்து நீங்கள் குரோவுடன் குரோவர் புத்தகமோ, நம்ம பிபின் சித்ரா புத்தகமோ டீப்பாக படித்தாதான் தெரியும். அப்போ நம்ம வந்து எந்த விஷயத்தை எழுதினா, நம்ம வந்து எழுதக்கூடிய விஷயங்கள் தான் முக்கியம், மொழி முக்கியம், எந்த மொழியில் எழுதினா எழுதக்கூடிய விஷயங்கள் தான் முக்கியம். ஸோ அதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண நம்பிக்கையோடு படிங்க, மொழி எந்த மொழியில் வேணாலும் படிங்க. அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கிறது, சரி கோச்சிங் சென்டர் போய் படிக்கணுமா, வீட்டில் உட்காந்து படிக்கலாமா, அல்லது காலேஜில் உட்காந்து படிக்கலாமா, எங்கே போய் வேணாலும் படிக்கலாம். நான் கோச்சிங் சென்டர் படிக்கலை, அந்த காலகட்டத்தில் வந்து கோச்சிங் சென்டர் அதிகமாக இல்லை. அதனால் வந்து கொஞ்ச நாள் வந்து எஸ்டிஐயில் தங்கி யூபிஎஸ்சிக்கு படித்தோம். எந்த இதில் படித்தாலும் சரி, தேவையான புத்தகங்கள், தேவையான அதற்குரிய மெட்டீரியல், கொஸ்டின் பேங்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க்ஸு, இதெல்லாம் கிடைச்சா தாராளமாக எங்கிருந்து வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆனால் கோச்சிங் சென்டர் என்னென்னா, அங்கே கொஞ்சம் செலவு பண்ணாலும் ஒரு சின்ன அட்வான்டேஜ் அதில் என்னென்னா, அவங்க வந்து இப்போ நம்ம மூலிகை மாதிரி தேடி எடுக்கிறத கோச்சிங் சென்டர் மாத்திர மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க கன்சாலிடேட் பண்ணி ஹிஸ்ட்ரினா, போன வருஷம் இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இவ்வளோ கேட்டிருக்காங்க, இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வருது, அதனால் வந்து இவ்வளோ படிக்கணும். அப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன படிக்கணும், பல வருஷமாக பல பேட்சுக்கு அவங்க எடுத்து 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 சொல்லி கொடுத்து அவங்க வந்து அதை வந்து ஒரு வடிவ ஒரு ஒரு ஷேப் ஆக்கி வச்சுருப்பாங்க, ஒரு வடிவப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒரு சிறப்பாக ஒரு கட்டுக்குள் ஒரு இந்தந்த பாடத்திட்டத்துக்கு இந்தந்த மாதிரி இந்த புத்தகங்கள் இதில் இருக்கிற நோட்ஸ், ஸ்கூல் மெட்டீரியல்லேருந்து எடுத்திருப்பாங்க, ஸ்கூல் புக்கிலேருந்து, அப்புறம் வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கிலேருந்து எடுத்திருப்பாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க, மேகசின்லேருந்து எடுத்திருப்பாங்க, எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அதனால் வந்து நம்ம கோச்சிங் சென்டர் போனாலும் பயனுள்ளது தான், தனியாக உட்காந்து படித்தாலும் மிகுந்த கண்டிப்பாக நிறைய பேர் 70% பேர் இப்போ கேண்டிடேட் வந்து தனியாகவே உட்காந்து படிக்கிறாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கோச்சிங் சென்டர் போகாமலே டாப்பர்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால் தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அடுத்தது எவ்வளோ நேரம் சார் படிக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கொஸ்டின். நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், அது அது உண்மையும் கூட,
நீ பாஸ் பண்ணுற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இதில் நேரம்லாம் முக்கியம் கிடையாது. சரியா? இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வரும், நான் ஹிஸ்ட்ரி 2 மணி நேரம் படித்தா போதும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வராது அப்படின்னா நீ ஹிஸ்ட்ரி 8 மணி நேரம் படிக்கணும் இல்லையா. இப்போ பாஸ் பண்ணுற வரைக்கும் நீ ஃபுல்லாக படிக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு 24 hoursனால் நீ 28 hours படிக்கணும். இல்லை சார், 24 hoursக்கு 28 hours எப்படி படிக்க முடியும்? படிக்கலாம், ப்ரஷ் பண்ண. நான் என்ன பண்ணுவேன்னா பெரிய மேப் ரீடிங் வச்சுருப்பேன், பெரிய மேப்பு 8x10 அந்த சைஸில் மேப்பு வச்சுருப்பேன். நான் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே மேப்பை படிச்சுட்டு இருப்பேன். ஈக்குவட்டார் எந்தெந்த நாடு வழியாக பூமத்தி ரகை போகுது, டிராஃபிக் ஆஃப் கேன்சர் எந்தெந்த நாடு மாநிலங்கள் வழியாக போகுது, கேப்ரிகோன் எப்படி போகுது, எங்கெங்கே என்னென்ன தீவுகள் இருக்குது, இப்போ வந்து இது மெடிக்கரியன்சி இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற நாடு என்ன, இப்போ ஆல்ப்ஸ் மலை இருக்குன்னா அந்த ஆல்ப்ஸ் மலை எந்தெந்த நாட்டில் இருக்குது, இது எகிப்து ரிவர் போகுதுன்னா அது எத்தனை நாட்டை கடந்து போகுது, இதை ப்ரஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணுறது ஷேவ் பண்ணுறது இதுக்கு வந்து 20-30 நிமிஷம் ஒதுக்குவோம். ப்ரஷ் பண்ணிட்டே படித்தா அதில் நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைக்கிறது இல்லையா. காஃபி சாப்பிட்டே மேப்பு பார்த்தா அதில் ஒரு 10 நிமிஷம் இப்போ கிடைக்கிறது இல்லையா. இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்து நம்ம தலையை கேசத்தை தோட்டி கொண்டு இருக்கிறோம், அப்போ அந்த நேரத்தில் வந்து மேப்பு பார்த்தா அதில் ஒரு 10 நிமிஷம் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு செய்யுள் ஒரு பாட்டு சொல்லி பார்க்குறோம், இப்போ வந்து ஒரு நமக்கு தேர்வுக்கு கேட்குற ஒரு பாட்டியை சொல்லி பார்க்குறோம் வச்சுக்க, நாடா கொன்றா காடா கொன்றா அவதா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழிய நலனே. இது என்ன பாட்டு? புறநானது. அதை சொல்லி பார்த்தோம்னா அப்போ நமக்கு 5 நிமிஷம் சேவ் ஆகுதுல்ல. நீங்கள் வந்து அப்போ நேரத்தை கணக்கச்சிதமாக பயன்படுத்துங்க. எவ்வளோ நேரம் படிக்கணும்? ஃபுல் டைம் படிச்சிருக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் உடம்பு ஓய்வு கேட்கும்போது ரெஸ்ட் எடுங்க. 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ உடல் தேவைக்கு ஏற்ற மாதிரி டைமுக்கு தூங்கணும்னா தூங்க போகாதீங்க. உங்களுக்கு உடம்பு வந்து சோர்வு போடுது. இப்போ சில பேர் வந்து விடியற் காலையில் படிப்பாங்க, சில பேர் இரவு நேரங்களில் படிப்பாங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸாமுக்கு படித்தது இரவு முழுக்க படிப்பேன். இரவுங்கிறது வந்து அது எனக்கான இரவு, அது எனது நேரம், இரவு அது எனக்கான பொழுது அப்படின்னு அந்த இரவை ரசித்து படிப்பேன். அந்த இரவின் தனிமையை, அந்த 2 ஜாமங்களின் தனிமையை நான் முழுமையாக அனுபவித்தேன். அப்போ வந்து எந்த தொந்தரவும் இருக்காது, அமைதியாக இருக்கும், நீண்ட நேரம் கிடைக்கும். என்னுடைய புத்தகங்களை கலைச்சி போட்டுக்குவேன், எடுத்துகிட்டு வந்து பார்ப்பேன், அதை ஜன்னலை திறந்து வச்சுக்குவேன். படிக்கக்கூடிய அறை எப்பொழுதும் ஜன்னலை திறந்து வச்சுக்கிங்க. ஜன்னலை திறந்து வச்சு அந்த திறந்த வெளியை பார்க்கணும், அந்த திறந்த காற்று உள்வரணும். அப்போ தான் நீண்ட நேரம் உங்களால் படிக்க முடியும். அடித்து வச்சுக்கிட்டு ஏசி போட்டுட்டு ஏசி போட்டு படிக்கவே படிக்காதீங்க. ரொம்ப வெக்கை தாங்க முடியலன்னா ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஏசி போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு சில்னஸுக்கு. பட் ஜன்னல் திறந்துருக்கணும். ஓப்பன் ஏர், திறந்த வெளியில் அங்கே ஓடுகிற அணில், பறவைகளின் சத்தம், ஓனா இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு ஆடு மாடு வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த இயற்கை சத்தம், மழையுடைய சத்தம், வெயிலுடைய சுத்தம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு படிக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த படிக்கக்கூடிய எண்ணமே கனவுகள் கற்பனைகள் நம்ம அதை நம்ம வந்து ஒரு விஷயத்தை படிச்சுக்கிறோம்னா அதை நோக்கி. இப்போ நம்ம வந்து ஆரவல்லி மலைத்தொடர் படிக்கிறோம்னா அதை பற்றி ஒரு கற்பனை வரும். இந்த மரத்தை பார்க்கும்போது ஆரவல்லி மலைத்தொடர் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து திறந்த வெளியில், அதாவது ஜன்னலை திறந்து வச்சுட்டு படிக்கிற பழக்கம் நீண்ட நேரம் படிக்கிறதுக்கு உதவும். படிக்கிறது வந்து ஒரு குறைந்தபட்ச நேரம் வந்து ஓய்வுக்கு ஒதுக்குங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 3 hoursஓ 4 hoursஓ தூங்குறதுக்கு நானும் படிக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சுவராசியம் நான் எல்லாம் படிச்சிருப்பேன் நினைக்கிறீங்க. நைட்டு 5:30 வரைக்கும் படிப்பேன். எத்தனை மணி வரைக்கும்? 5:30 வரைக்கும். எனக்கு வைகரை பொழுதுங்கிறதே நான் எனக்கு எல்லா நேரமும் முன்னிரவு, முன்ஜாமம், 2 ஜாமம், வைகரை, எனக்கு எல்லாமே ஒரே நேரம் தான். ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பேன். ஈவினிங் வந்து 5:00, 7:00, 6:00 ஆரம்பிக்கிறேன்னா படிப்பேன். 8:00, 9:00 வரைக்கும் சும்மா 2 சப்பாத்தி சாப்பிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வயிறு காலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு திரும்ப பிளாக் காஃபி அல்லது டீ ஏதாவது போட்டு திரும்ப படிக்கிறது. 12 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்றது. திரும்ப 1:30, 2 மணிக்கு எல்லாம் தூக்கம் வர மாதிரி இருந்தால் வினாத்தால் பயிற்சி செய்து பார்ப்பேன். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 300-400 questions அடிப்பேன். 300-400 questions ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் இப்போ குருபன் படிக்கும்போது அந்த 2000 attempt நான் எழுந்தது வந்து 2011 எனக்கு இந்த போட்டி தேர்வு போட்டி. அப்போ தான் முத முறையாக ஜிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜிஎஸ் மட்டும்தான், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க, விருப்ப பாடத்தை எடுத்துட்டாங்க. அதில் 200 கேள்வி கேட்குறாங்க. 200 கேள்வி ஃபஸ்ட்டு எக்ஸாமே நாங்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச். அது வரைக்கும் வந்து ஒரு விருப்ப பாடம் இருந்தது, ஒரு ஆப்ஷன் இருந்தது, ஒரு ஆப்ஷன், ஒரு ஜிஎஸ், ஒரு விருப்ப பாடம், ஒரு பொது
அறிவு இருந்தது. சரியா, 2000 தான் முத முறையா ஒரு சில விருப்ப பாடங்கள் மட்டுமே பாஸ் பண்றாங்க. இப்ப ஒரு சில குறிப்பிட்ட வெட்னரி போடுறவங்க பாஸ் பண்றாங்க, அக்ரி போடுறவங்க பாஸ் பண்றாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் போடுறவங்க வரமாட்டாங்க, லா கிராஜுவேட் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஆப்ஷனலை அபாலிஷ் பண்ணிட்டு அதை நீக்கிட்டு பொது அறிவு மட்டுமே அனைவருக்கும் எந்த ஒரு பட்டதாரியாக இருந்தாலும் அவர்கள் ஒரே கேள்வித்தாளை தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பொது அறிவு 200 கேள்வி கொண்டு வந்தாங்க. 200 கேள்வி எக்ஸாம்ல கேட்கிறாங்க. நான் எவ்வளவு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறீங்க? 27,000 கொஸ்டின்ஸ். ஐ ஹவ் ப்ராக்டிஸ் 27,000 கொஸ்டின்ஸ். எப்ப? இந்த இயர் ஆஃப் 2000 மார்ச் ஏப்ரல்ல அந்த காலகட்டத்தில். எப்படி இன்னைக்கு வேணா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்னைக்கு கொஸ்டின் வாங்க ஈஸியா கிடைக்கும். அப்ப எப்படி இவ்வளவு கொஸ்டின்ஸ் கிடைச்சது? அப்ப என்ன பண்ணுவோம்னா, பழைய மேகசின் சிவில் சர்வீஸ் கிரானிக்கல், காம்படிஷன் ரெஃப்ரெஷர், சிஎஸ்ஆர் காம்படிஷன் சக்சஸ் ரிவியூ, இந்த மேகசின்லாம் 95-96 அந்த சீனியர்ஸ் வச்சுருப்பாங்க பழைய மேகசின். அதில் இருக்க கொஸ்டின் பேங்க் இருக்கும். என்ன கொஸ்டின்ஸ் பேங்க்கு? அதாவது நம்ம பேங்கிங் எக்ஸாம், எல்ஐசி எக்ஸாம், ஸ்டாஃப் சர்வீஸ் செலெக்ஷன் எக்ஸாம், அசாம் சர்வீஸ் கமிஷன், ராஜஸ்தான் சர்வீஸ் கமிஷன், ரயில்வே எக்ஸாம், ரயில்வே குரூப் டி எக்ஸாம், நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் எக்ஸாம், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுடைய கொஸ்டின் பேங்கை கட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். போட்டி தேர்வு பொறுத்த வரைக்கும் மாவு ஒன்று, பதார்த்தம் தான் வேற. ஓகே, சிலபஸ் ஒன்று தான், கொஸ்டின் தான் வேறையாக இருக்கும். எல்லாருக்கும் அதே ஹிஸ்ட்ரி தான், எல்லாருக்கும் நம்மளுடைய ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா வரப்போகுது. கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டா வந்து பார்லிமெண்ட்டு, பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டி, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, எல்லா எக்ஸாமுக்கும் ஒன்று தான். ஓகே, இப்போ வந்து சின்ன எக்ஸாமாக இருந்தால் கிளர்க்கு போஸ்டாக இருந்தால் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்ன வயசுன்னு கேட்பாங்க. இப்போ பெரிய எக்ஸாமாக இருந்தால் குரூப் ஒன் மாதிரி எக்ஸாமில் பிரசிடென்ட் எலெக்ஷனை யார் நடத்துகிறாங்கன்னு கேட்பாங்க. அல்லது பிரசிடென்ட் எலெக்ஷன் நடத்தக்கூடிய அமைப்பு எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப், அந்த தேர்தல் கல்லூரிங்கிற அமைப்பு என்னென்ன உறுப்புகளை கொண்டிருக்கும் அப்படி கேட்பாங்க. அல்லது இந்த தேர்தலுடைய முறை என்ன, இப்போ வந்து டைரக்டிவ் ப்ரொபஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஸோ நம்ம ஒரே சிலபஸ் தான், படிக்கிறது தான் வெவ்வேறு. அதில் வந்து என்னென்னா, ஒரு தேர்வுக்கு படித்தோம்னா எல்லா கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் கிடைக்கும். 27,000 வினாத்தாள்கள் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். சரியா, அப்போ இரவு நேரங்களில் 1 மணிக்கு மேலே 2 மணி அந்த 3 மணி அந்த டைம் வரைக்கும் தூக்கம் வருது இல்லையா, அப்போ கொஸ்டின் பேக்கர் கொஸ்டின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணால் ஒரு ஜெர்க்காகும். கொஸ்டின் பேக்கர் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அதை வேல்யூவேட் பண்ணி பார்க்குறது, அதை திருத்தி பிறகு வந்து எவ்வளவு ஆன்சர் பண்ணியிருக்கோம், எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கும். ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டால் ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, இது கான்ஸ்டியூஷன் அண்டு இது ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸு, மென்டல் எபிலிட்டி, இந்த மாதிரி காமர்ஸு, அக்கௌண்டன்ஸ் இது சார்ந்த கொஸ்டின்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்வரன்மெண்டல் சயின்ஸு, இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துட்டு எந்த செக்ஷன் நமக்கு எந்த போர்ஷன் நம்ம ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கோம், எந்த போர்ஷன் வந்து வீக்காக இருக்குது, கொஞ்சம் அப்படி படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்ப 3 மணிக்கு மேலே இதை படிக்க ஆரம்பிப்பேன், எதில் வீக்காக இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி படிச்சிருப்பேன், 4 மணி, 4:30, 5 மணி ரசித்து படிப்பேன். வெளியில் வந்து நிலா வெளிச்சத்தை பார்க்குறது, அந்த வேலை கொஞ்சம் அழகிற இடத்துல தங்கி படித்தோம், அந்த வாழ்க்கையை நான் ரொம்ப ரசித்து படித்தேன். அப்போ பார்த்தா 1 மணிக்கு 1.5 மணிக்கெலாம் ஒரு டயர்னஸ், ஒரு சின்ன களைப்பு வருது, ஒரு தூக்க கலக்கம் வருதுன்னா ஒரு சூடாக ஒரு தேநீர் அடி கடுஞ்சாயா இந்த பிளாக் டீ சொல்லக்கூடிய சூடாக போட்டு அதை எடுத்துக்கிட்டு அப்போ வேஸ்ட்டி பனியன் போட்டு ஜாலியாக ஹாயாக வெளியில் வருவேன். அப்போ அந்த சூடாக டீ எடுத்து ஹாட்டாக கொதிக்க வைக்கணும், எனக்கு கொதிக்கிற டீ எடுத்து வந்து குடிக்கக்கூட மாட்டேன். அதை என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்கின்னில் இருந்த இடத்துல வந்து அப்படியே வச்சு இந்த சூடுக்காக அந்த சில்ல அந்த அப்படியே வெளியில் வந்து பனி கொட்டும், அந்த பனி விழும் இரவில் வந்து ரசனையோட கடவுளோடு வரும்போது இந்த சூடான டீயை அந்த சில்னஸை போக்குற மாதிரி அந்த ஹார்ட்டை வந்து இந்த இடத்துல இந்த ஃபோர்ஆர்மில் வைப்பேன், வச்சு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. படிக்கட்டில் உட்காந்துட்டு அந்த டீயை சாப்பிட்றது, நிலாவை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரசனையாக ஒரு தேநீர் அருந்து பருகுவது கூட அப்படி தான் ரசனையாக பண்ணது காலகட்டம் அது. அப்போ வந்து படிக்கிறது எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அப்போ ஸோ இது மாதிரி போயிட்டு வந்து காஃபி டீ சாப்பிட்டுட்டு திரும்ப கொஸ்டின் பேங்க் ஒர்க் அவுட் பண்ணுறது, அது மாதிரி 3 மணிக்கு 4 மணிக்கு திரும்ப தேவைன்னா ஒரு டீ, அப்படி இல்லாட்டினா
அப்படியே கொஞ்சம் படிக்கிறது, திரும்ப 5:30 காலையில் பார்த்தா என்னுடைய அறை பார்த்தா அப்படியே ஏதோ இந்த இது கலவரம் நடந்த இயற்கை பேரிடர் நடந்த அறை மாதிரி இருக்கும். அந்த புத்தகம் இங்கே கிடக்கும், இந்த புத்தகம் கிடக்கும், எழுதி பார்த்து டேக் போட்டு கட்டி வச்சுருப்பேன், இந்த பேனா இறஞ்சி கிடக்கும், வெறும் தரையிலே படுத்துருவோம். உண்மையை சொல்ல போனால் அதாவது அந்த வெறும் தரையிலே அவ்வளவு கலைப்பா அப்படியே அந்த அதுக்காக இதே பண்ண மாட்டேன், ஒரு ஒரு கெட்டு போடணும்னு கூட மெனக்கிட மாட்டேன், அப்படியே படுத்துருவேன். அப்படிதான் என்னை பொறுத்துக்கு நான் தூங்கணும்னு நினைப்பேன். அந்த தூக்கம்ங்கிறது உடம்பு இழுக்கணும், அந்த உடம்பு எனக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு வேணும், அந்த நேரத்தில் ஓய்வு எடுக்க போகணும். திரும்ப வந்து அந்த தூக்கம் நல்லா டீப் ஸ்லீப் இருந்தால் 5:30 படுக்க போயிட்டு 7:30 எழுந்திரிச்சிருவேன். இது வரைக்கும் என் லைஃப்லேயே 7:30 மேலே நான் தூங்குதலே கிடையாது. சென்னை சிட்டியில் இரவு முழுக்க 21 போவோம், அப்படியுமே அது 7:30 மேலே இது வரைக்கும் எனக்கு என் லைஃப்லேயே 8:00 9:00 தூக்கங்கிறது எனக்கு இன்னும் அலர்ஜி மாதிரி, அது அப்படி ஒரு பழக்கம் எனக்கு இது வரைக்கும் நடக்கலை. எனக்கு தெரியல ஃபியூச்சரில் இருக்குமான்னு. அது ஏன்னா 7:30 அப்படி பழகி எழுந்திருச்சு இரவு முழுக்க படிக்கிறது. அதான் சொல்கிறேன், இது இரவு எனக்கான நேரம், நமக்கான ஆட்டத்தை ஆடணும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புரியுதா? எவ்வளோ நேரம் படிக்கணும்னே அதில் வந்து உங்களுக்கு ஓய்வு இப்போ ஃபுல்லாக படிங்க. அப்போ ஓய்வுங்கிறது என்னென்னா, ஓய்வுங்கிறது நம்ம அப்படியே இழுத்து போட்டுக்கிட்டே அப்படியே கவுந்தரிச்சு படுத்து தூங்குறது இல்லை. ஓய்வுங்கிறது மாற்று பணியை செய்வது. உங்களுக்கு வந்து படிக்கிறீங்க, ஒரு கலைப்பாக இருக்குது, ஓய்வு வேணும்னா கண்ணை மூடிட்டு ஒரு இளையராஜா பாடலை உற்சாகமாக கேட்குறது, ஒரு இசையை ஒரு இப்போ யானை இசையை உங்களுக்கு பிடிக்கும்னா கேட்குறது, வெல்ஸ் நிர்வாண மியூசிக் இருக்குன்னா அதை கேட்குறது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு இசையை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை, ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சொற்பொழிவை, ஒரு நல்ல அறிஞர்களுடைய ஸ்காலர்ஸுடைய பேச்சை, இந்த மாதிரி உற்சாகப்படுத்தக்கூட ஒரு அறிவி ஓசையை உங்களுக்கு பிடிச்சத கேளுங்க. இப்போ தான் இணையம்ங்கிற ஒரு பெரிய பொக்கிஷன் நமக்கு இருக்கு இல்லையா, யூடியூப்புங்கிறதுலாம் ஒரு பொறுப்பினை. யூடியூப்லாம் மனித குலத்துக்கு கிடைச்ச ஒரு கொடை, எந்த நேரத்துலையும் எல்லையும் எதையும் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிறது, எதையும் நம்ம பார்க்கலாம். நான் படிக்கும்போது ஃபதேபுர் சிக்கிரியெல்லாம் படித்து அப்படியே பிரமிச்சு போய் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். புலந்தர் வாசா குஜராத் படையெடுப்புக்கு வந்து கட்டிய அக்பர் கட்டிய அந்த வெற்றி தோரண வாயில் பார்க்கணும், அந்த ரெட் சாண்ட் ஸ்டோன் அந்த ஆர்னமெண்டல் ஆர்ச்சை பார்க்கணும் ரொம்ப ஆசை. அதை வரையே ஃபெர்குசன் எழுதியிருப்பார் புத்தகத்தில், என்ன எழுதியிருப்பார், கல்லில் வடித்த ஓவியம்னு. அந்த கல்லில் வடித்த ஓவியத்தை பார்க்கணும்னு ஆசை. புத்தகத்தில் வந்து பார்த்தா டார்க்காக பிளாக்காக படம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ யூடியூப்பில் நீங்கள் வந்து ஃபதேபுர் சிக்ரி ட்ராவல்னு போடுங்க, 10 செகண்ட் கொட்டும் இல்லையா? ஸோ அப்படி மாதிரி அப்படி இந்த மாதிரி ஒரு இணையத்தை வந்து அந்த தொழில்நுட்பத்தை அவன் நம்ம வந்து இந்த வசதி வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் படித்து உற்சாகப்படுத்தி இதை இந்த மாதிரி ஆல்டர்னேட் வந்து பண்ணணும். எப்பவுமே ஓய்வு என்பது மாற்று பணியை, நமக்கு வந்து ஒரு கடினமான ஒன்றிலிருந்து இலகுவான ஒன்றை, பிடித்தமான ஒன்றை, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒன்றை, எழுச்சில் பெறக்கூடிய ஒன்றை, நம்மை அமைதிப்படுத்தக்கூடிய ஒன்றை, நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு பணியை செய்வது தான் ஓய்வு. உடனே போய் தூங்கி அப்படியே தூங்கிட்டு இருக்கிறது இல்லை, தூக்கம் வந்தால் அது தானாகவே தோணும். அந்த நேரத்தில் தூக்கம் வந்து எதையும் எதிர்பார்க்காது, ஓய்வுமே எதிர்பார்க்காது, எனக்கு இருந்த மாதிரி பெட்டை கூட எதிர்பார்க்காது, அது அதுவோ அது மாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதுபட்டு படிக்க வேண்டிய நாளில் குறைந்தபட்சம் 12-15 மணி நேரம், 18 மணி நேரம் படிக்கணும், இல்லை டைமே கிடையாது. அதான் சொல்கிறேன், பாஸ் பண்ணுற வரைக்கும் நீ பட்டியும் படிச்சுக்கிட்டே இடையில கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்கிக்குவோம், கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதானே.